அடேப்பா, தங்கமணி வரப்போறாரு. அனுசரணை இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை. இலங்கை மக்கள் புதிய யுகத்துக்குள் பிரவேசம். சீனா இலங்கைக்கு நம்பகமான நண்பன் தூதுவர் கீஷன் ஹாங் வந்து சொல்லி இருக்க. இலங்கை மக்கள் இன்னும் புதிய யுகத்துக்கு போறது முடியல, போய்கொண்டுதான் இருக்காங்க. சரி போவோமா? வாகன கண்காட்சி நடத்தி மக்களை ஏமாற்றும் அரசாங்கம், ஜெயாஸ்ரீ ஜெயசேகர குற்றச்சாட்டு. 30 முதல் அக்டோபர் 7 வரை தபால் மூல வாக்களிப்புக்கு விண்ணப்பிக்க முடியும். வடக்கு கிழக்கு புலம்பெயர் தேசங்கள் பல இடங்களில் நடந்திருக்கு. பெரிய திருப்தி, சந்தோஷம். ரணில் சஜித் சேர்ந்து கூட்டணிக்கு தயார், இணைந்தால் வெற்றி பெறலாம். சந்திப்புகள் ரகசியமானது என்கிறார் ராசுமார சிங்க. வாய் வளம் பிழைச்சு கொண்டு போகுது. ரகசியமா நடந்த விஷயங்கள், நடக்க போற விஷயங்கள் எல்லாம் இந்த மனுஷன் அப்படியே அச்சுட்டா சொல்லி கொண்டு போகுது. அப்போது சரி, விராத உலக வங்கியின் ஆதரவு தொடரும் என்று சொல்லி ஒரு செய்தி. தேர்தல் கூட்டணி குறித்து இடைவிடாத சந்திப்புகள், ரணில் தலைமையில் மந்திர ஆலோசனை என்று சொல்லி ஒரு செய்தி. நேற்று வந்து மீட்டிங் நடந்திருக்கேன். ரணில் அவர்களுடைய தலைமையில் எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரே சின்னத்தில் பாராளுமன்ற தேர்தலுக்கு போட்டி போடுவோமா என்று சொல்லி ரொட்டியில் ஒன்று போ பேசியிருக்கேன். ஆனா அது எந்த அளவுக்கு சாத்தியம் என்று சொல்லி தெரியல. அட்வைசர் தானே, நல்ல அட்வைஸ் எல்லாம் கொடுப்பறேன்னு நினைக்கிறேன். டெஃபினெட்லி சஜித்தோட ஜீவன் நெடுங்க எதிர்ப்பு என்று சொல்லி ஒரு செய்தி. ஜேவிபிக்கு இப்போது ஆட்சி வந்ததுக்கு அப்படி சந்திரிகா கூறுவது என்ன? பாராளுமன்ற தேர்தலில் தனித்தா கூட்டணியா விரைவில் முடிவு என்கிறார் விக்னேஸ்வர். தனிச்சென்றாலும் சரி, கூட்டினாலும் சரி, எல்லாம் அப்படியே பிரிச்சிடும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களை நடத்தியோருக்கு ராணுவ புலனாய்வு பிரிவு நிதி உதவி வழங்கியதா என்ற இன்னொரு கேள்வி. அடுத்த வருடமே யாழ் ரயில் சேவை திருத்த பணிகளில் தாமதம் என்று சொல்லி ஒரு செய்தி. சீனாவுடனான நெருக்கமான உறவு இலங்கைக்கு மிக பாதுகாப்பானது, சீன தூதுவர் சொல்லியிருக்கிறார். ஓமம் ஏனடா, செய்ய வேண்டிய எல்லாம் சீனாவே செஞ்சிருந்தாரு, மற்ற நாடுகள்ட்ட இருந்து பாதுகாப்பு. ஆமா, சீனா ஏற்கனவே ஏகேடியோட ஃபிட் தானே. எனவே அவங்க இன்னும் கொஞ்சம் இப்போ ஹெல்ப் பண்றதுக்கு வருவாங்க. பொது தேர்தல் சனி என்று சந்திப்பு என்று சொல்லி ஒரு செய்தி என்ன? தெளித்தோடு இணைந்தார் தினம் அமனுக்கம என்று சொல்லி இந்த மாதிரி செய்தி. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம், முக்கிய புள்ளிகள் கைதாகலாம். புதிய விசாரணைக்கு தயாராகிறது அனூர் அரசு என்று சொல்லி ஒரு செய்தி. பாராளுமன்ற கலைப்பால் 85 பேருக்கு பென்ஷன் இல்லை என்று சொல்லி ஒரு செய்தி. விவசாயிகள் மீனவர்களுக்கு நிவாரணம், திரைசீரிக்கு ஜனாதிபதி பணிப்பு. குருசாமி ராஜினாமா, புதிய செயலர் பரணி. முன்னாள் அறிவிப்பாளர் இங்கேயும் இருந்தவர், தமிழக ஜனநாயக மக்கள் முன்னணியுடைய பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்க. நேற்று தினம்தான் இந்த தகவலை எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்,
ஃபேஸ்புக்ல போட்டிருந்தார். ஓகே, வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வோம். இன பிரச்சனை தீர்வுக்காக இணைந்து செயற்பட தயார் ஜனாதிபதி கூறியுள்ளதை வரவேற்கிறார் சுமந்திரன். இலங்கையில் முதலீட்டுக்கு சவுதியின் ஒத்துழைப்பு தேவை, அமைச்சர் விஜித் ஹேரத் வலியுறுத்து என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கேன். இந்தளவு செய்திகளும் வந்து இன்றைய தமிழன் பத்திரிகை செய்திகள். கமண்ட் கந்தர் என்ன சொல்றாருண்டா, சீனா இந்தியா பின்னால ஓடினா பிரச்சனை என்று போட்டு அரபு நாடுகளை நோக்கி போகிறாரோ அணுற அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்திருக்கு. கொஞ்சம் வித்தியாசமான பாதையில போனா பிரச்சனை இல்ல, யாருக்கும் பிரச்சனை இல்ல. கந்தர் கதைக்கிறார் சொல்லி நாங்க கதைக்கல, அது கந்தருடைய கருத்து மட்டும். தினகரன் பத்திரிகை கந்தரோட சேர்த்து எங்களே உள்ள கந்தரோட சேர்த்து அந்தர் வெல்டி அடிக்க வேண்டி வந்தார். முன்னாள் அமைச்சர் பந்துள உள்ளிட்ட சிலருக்கு எதிராக வழக்கு. மகனைக்கும திட்டத்தின் நிர்மாணத்துறை நிறுவனத்திற்கு 15 கோடி செலுத்துவது நிறுத்தம், உயர் நீதிமன்றத்தில் தீர்ப்பு என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கேன். ஜனாதிபதியால் விவசாயிகள் மீனவர்களுக்கான நிவாரணம் வழங்க சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அனுராக குமாரவுக்கு உலக வங்கி குடும்பம் வாழ்த்து, தொடர்ந்து ஆதரவு அளிப்பதாக உறுதியாமல். நாட்டின் நுகர்வுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பு போதுமான அளவில் அமைச்சர் அதிகாரிகள் ஜனாதிபதிக்கு தெரிவிப்பு. இடையில ஒரு கதை கொண்டு பரவி கொண்டு வந்தது, எரிபொருள் கையிருப்பு இல்லை, இந்த உருகுலமையோடு நாங்கள் மீண்டும் பெட்ரோலுக்கு வரிசையில் நிற்க வேண்டிய ஒரு நிலை வரலாம் என்று சொல்லி சொல்லப்பட்டது. அடே அப்பா, அப்படியெல்லாம் இல்லையடாப்பா என்று சொல்லி அரசு தரப்பு அதிகாரிகள் சொல்லி இருக்கிறார். ஜனாதிபதி இந்த ஃபுல் சப்ளை தொடர்பாக எல்லோரோடும் பேசியிருக்கிறார். எனவே சரியாக எதிர்காலத்தில் இது நடைபெறும், சேமிப்பையும் சரியாக சேர்த்து வச்சுக் கொள்ளுங்கள் எல்லாம் அறிவுறுத்தி இருக்கு. ஓகே, தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை அக்டோபர் 7 வரை ஏற்க முடியும். 2024 வாக்காளர் பட்டியலில் உள்ள அனைத்து வாக்காளர்களும் வாக்களிக்க தகுதியா? சரியோ, அரசு வாகனங்களை முறைகேடாக பயன்படுத்தியமை குறித்து விசாரணை அமண்ண அனுரா அதிரடி பதி பணிப்பாம். தரம் 5 பரீட்சை வினாத்தால் விவகாரம், மனித உரிமை ஆணைக்குழு விசாரணை என்று சொல்லி ஒரு செய்தி. ஐக்கிய மக்கள் கட்சியிலிருந்து வெளியேறிய குருசாமி என்று சொல்லி ஒரு செய்தி. அப்படியே சாவகச்சேரி முன்னாள் அத்தியட்சகர் வைத்திகர் அர்ச்சனாவுக்கு அக்டோபர் 10 வரை விளக்கம் அறிகள் என்று சொல்லி ஒரு செய்தி. தேர்தல் முடியும் வரைக்கும் உள்ளவச்சாலும் பிரச்சனை இல்லை. எங்க வர்ற 24 வாக்காளர் பட்டியல் அனைத்து வாக்காளர்களும் வாக்களிக்க தகுதியா? சரியோ, அரசு வாகனங்களை முறைகேடாக பயன்படுத்தியமை குறித்து விசாரணை அமண்ண அனுரா அதிரடி பதி பணிப்பாம். தரம் 5 பரீட்சை வினாத்தால் விவகாரம், மனித உரிமை ஆணைக்குழு விசாரணை என்று சொல்லி ஒரு செய்தி. ஐக்கிய மக்கள் கட்சியிலிருந்து வெளியேறிய குருசாமி என்று சொல்லி ஒரு செய்தி. அப்படியே சாவகச்சேரி முன்னாள் அத்தியட்சகர் வைத்திகர் அர்ச்சனாவுக்கு அக்டோபர் 10 வரை விளக்கம் அறிகள் என்று சொல்லி ஒரு செய்தி. தேர்தல் முடியும் வரைக்கும் உள்ளவச்சாலும் பிரச்சனை இல்லை. எங்க வர்ற இல்ல வைத்தியர் கதைக்க வைக்கிறதுக்கு அவர் தானே வச்சார். அரசு வாகனங்களை முறைகேடாக விவகாரம், மனித உரிமை ஆணைக்குழு விவகாரம், மனித உரிமை ஆணைக்குழு 5 வருடங்களை பூர்த்தி செய்யாத 85 எம்பிக்கள் ஓய்வூதியம் இழப்பு, பாராளுமன்றம் கலைக்கப்பட்டதால் குழு விசாரணை என்று சொல்லி ஒரு செய்தி. ஐக்கிய மக்கள் கட்சியிலிருந்து வைத்திகர் அர்ச்சனாவுக்கு அக்டோபர் 10 வரை விளக்கம் அறிகள் என்று சொல்லி செய்யல. சும்மா இடத்தை பிடிச்ச ஒரு செய்தி. தேர்தல் முடியும் வரைக்கும் இல்ல, 285 விஷயம் விவகாரம், மனித உரிமை ஆணைக்குழு விசாரணை என்று சொல்லி ஒரு செய்தி. ஐக்கிய மக்கள் கட்சியிலிருந்து வைத்திகர் அர்ச்சனாவுக்கு அக்டோபர் 10 வரை விளக்கம் அறிகள் என்று சொல்லி செய்தி. தேர்தல் முடியும் வரைக்கும் உள்ளவச்சாலும் பிரச்சனை இல்லை. வந்து மீண்டும் உங்களை அழுங்காமல் குழுங்காமல் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.